ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கேவின் ராஜாங்கம் நம்ம சேனலில் காதல் பற்றியும் லைஃப் பற்றியும் இது ரெண்டு நிலையும் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் பற்றி கலந்து பேசிட்டு வந்துட்ருக்கோம் தினம் தினம் நம்ம புது புது விஷயங்கள் பேசுகிறோம் நிறைய பேருக்கு கேட்க முடியாத உள்ளுக்குள்ளே தங்கி கிடக்கிற எல்லாம் நம்ம விஷயங்களாக பேசும்போது அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிது அந்த பிரச்சனைகளை வந்து ஓரளவுக்கு அவங்களால தீர்த்துக்க முடியுது அப்படின்னு நினைக்கும்போது நம்ம போடுற வீடியோக்கள் சிலரை சென்றடையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது இந்த வீடியோக்கள் இன்னும் தேவையான எல்லோருக்கும் சென்று சேரணும் தான் நம்ம நோக்கம் அதனால புதுசாக வந்து பார்க்குற வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா வீடியோக்களும் அதாவது எக்ஸ் லவர் எப்படி தவிர்க்கிறது அந்த ஞாபகங்களை எப்படி வந்து மறக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம் இனிக்கும் அதே மாதிரி கேள்வி தான்னாலும் கூட கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்னா எக்ஸ் லவர் ஒவ்வொரு காதல் தோல்விக்கும் நம்மளை விட ஒரு பெஸ்ட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளை விட்டுட்டு ஒருத்தவங்க போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளை விட பெஸ்ட்டாக ஒன்று கிடச்சி ஒருத்தவங்க போகிறாங்க அப்படிங்கிறத எப்படி ஆரம்பத்திலேயே தவிர்க்கிறது நம்மளை விட்டு நம்ம காதலிக்கிறவங்க இன்னும் ஒருத்தவங்க கூட போயிடாமல் இன்னொரு பெஸ்ட்டை தேடி போயிடாமல் இருக்கணுன்னா நம்ம எப்படி பெஸ்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கப்பட்டிருக்கு அதற்கான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஆரம்பத்தில் நம்மளை பார்க்கும்போது தி பெஸ்ட்டாக தெரிஞ்சிருப்போம் நம்ம லவ்வருக்கு ஆனால் அந்த பெஸ்ட்டு இப்போ ஏன் பெஸ்ட்டாக இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்மங்க எழுப்பியே ஆகணும் ஏன்னா என்ன நம்ம குறைஞ்சிட்டோம் காதலிக்கும்போது கூட அப்படி இப்படின்னு இருந்திருப்போம் ஆனால் காதலிச்சதுக்கு அப்புறம் நம்மளை ஒருத்தவங்க நேசிக்கிறாங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு சொந்தமாக இருக்கோம் அப்படிங்குற ஒரு நினப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நம்மளை வந்து ஸ்டைல் பண்ணிப்போம் அழகுப்படுத்திப்போம் ஸோ காதலுக்கு முன்னாடி இருக்கிற பெஸ்ட்டை விட காதலிக்கும் போது நல்ல பெஸ்ட்டாகவே இருப்போம் ஃபிசிக்கலி அப்பியரன்ஸ் பார்க்கும்போது காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க ஆனால் நம்மளை விட பெஸ்ட்டாக இப்போ என்ன கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும்போது பெஸ்ட்டுங்கிறது ரெண்டு வகை இருக்குது பெஸ்ட்டு பல வகை இருக்குது பட் நம்ம இந்த விஷயத்தை பற்றி எடுக்கும்போது ஒரு ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் நம்ம லவ் பண்ணுறவங்க ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க ஒன்று வந்து வெளி தோற்றம் அதில் இருக்கிற ஒரு சிறப்பு அதில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு இன்னொன்று லைஃப் சம்பந்தப்பட்டது ஃபியூச்சர் சம்மந்தப்பட்டது ஒன்று நம்மளை விட பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அந்த பெஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒருவேளை அவங்க திருமணத்தை நோக்கி போகிற ஒரு நபராக இருந்தால் பொதுவான பெஸ்ட் இருக்கும் இல்லையா லைஃப்பில் ரொம்ப வசதியானவங்க ரொம்ப செல்வாக்கு மிக்கவர்கள் ரொம்ப பெரிய படிப்பு நிறைய சம்பாதிக்கிறவங்க இல்லை பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு ஃபேமிலியில் போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும் ஒரு கண்ணுக்கழகாக இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழகியாக பேரழகனா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வரும் இல்லையா அது ஒரு விதமான பெஸ்ட்டு ஏன்னா அது லைஃப்னு வரும்போது அங்கே நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் ஏன்னா அது லைஃப்பு வாழணும் வசதி வாய்ப்புகள் இருக்கணும் உட்காந்துக்கிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல அதையெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு பெஸ்ட்டு இன்னும் ஒரு பெஸ்ட்டு இருக்குது மேரேஜிக்கெல்லாம் போகாமல் நம்மக்கிட்ட லவ் பண்ணிவிட்டு என்டர்டெயின்மெண்ட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒருத்தவங்க நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா இன்னொரு பெஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ நம்மளை விட பெஸ்ட்டாக ஸ்டைலாக இருப்பாங்க வெளி அழகு வெளி தோற்றம் பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக நல்லா இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள இவங்க தேடி போகிறதுங்கிறது இன்னொரு வகையான ஒரு பெஸ்ட்டு ஸோ பெரும்பாலான பேர் தேடி போகிற விஷயம் காதலிக்கும் போது இந்த வெளி தோற்றத்திற்கு இருக்கிற அந்த பெஸ்ட்டை தேடி தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் அதிக பர்சன்டேஜ் ஏன்னா இருபது வயசில் பத்தொம்போது வயசில் பதினெட்டு வயசில் காதலிக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே திருமணம் அப்படிங்கிறது வராது ஏன்னா அது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அந்த திருமண வயதில் இருக்கிறவர்கள் வேண்டுமானால் அடுத்த பெஸ்ட் அப்படின்னு வசதியான விஷயங்களை தேடி போகலாம் அதுக்கு முன்னாடி காதலிக்கிறவங்க கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு தேடி போகிறது வெளி அழகு மட்டுந்தான் ஸோ இப்போ நமக்குள்ளே இருக்கிறவங்க எந்த மாதிரி போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரெண்டு வகையில் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இந்த ரெண்டு வகையில் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களை எப்படி இருந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி நம்ம கூடவே கொண்டு வர்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் அவங்க சொன்ன மாதிரி நம்ம நடந்துருவோம் என்ன கேட்டாலும் செய்வோம் எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம் ஏன்னா அவங்க நமக்கு வேணும் அவங்களோட நம்ம வாழணும் ஒரு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனில் நம்முடைய ஒட்டு மொத்தத்தையும் அவங்களுக்காக இழந்திருப்போம் ஒட்டு மொத்தத்தையும் அவர்களுக்காக வாழ்ந்திருப்போம் இது நம்ம பண்ண முடியும் இதை விட என்ன வேணும் இதை விட என்ன பெஸ்ட்டு வேணும் உச்சபட்சம் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் இதுதான் இந்த உச்சபட்சமான விஷயங்களை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்ல அதுதான் அவங்களுக்கு இங்கிருந்து வெளியில் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இங்கே இனிமே எதுவுமே உச்சபட்சம் இல்லை எதிர்பார்க்குற விஷயங்கள் எதுவுமே இல்லை எதிர்பார்த்தது எல்லாமே கிடைச்சாச்சு ஸோ அப்போது அந்த சுவை அப்படிங்கிறது ஒரு உணவை நம்ம சாப்பிடும்போது அந்த சுவை நாக்கில் ஒட்டிக்கும்ல அந்த மாதிரி இது ஒரு சுவை இந்த உடல் தேவைகளுக்கான ஒரு சுவை இந்த சுவை அவங்களுக்கு தெரிந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை வேறொரு விதத்தில் என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க வெளியில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க நம்ம கூடவே இருக்கணும் நம்மளை விட பெஸ்ட்டாக இன்னும் ஒன்றுக்கு போயிடக்கூடாது அதனால் நம்ம மட்டுமே அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம எல்லா பெஸ்ட்டான விஷயங்களும் பண்ணிவிடுவோம் இதுதான் மிகப்பெரிய தப்பாக மாறிடும் ஏன்னா எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருவோம் வேணும் வேணும் அவங்க வேணும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக ஆனால் அவங்க இதை வேறு விதமாக எடுத்துக்கிற ஒருத்தராக இருக்கும்போது இதே மாதிரிய ஒரு இன்பத்தை இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை அடுத்தவங்கள்ட்ட தேடி போகிறாங்க இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் ஸோ அதனால் அவங்கள நம்ம வச்சுக்கணும் நம்ம வந்து இங்கிருந்து போக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிற எல்லா விஷயங்களுமே அவங்கள இங்கிருந்து போக வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக அமைஞ்சிடுதுங்கிறது தான் இதோட துரதிர்ஷ்டம் ஒருவேளை நம்மளை விட வேறொரு பெரிய பெஸ்ட்டு அவங்க தேடி போகாம இருக்கணும் அப்படின்னா அந்த பெஸ்ட்டு என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி நம்மளை பெஸ்ட்டு பண்ணிக்க முடியும் சில விஷயங்களில் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்டைல் பண்ணிக்கலாம் இன்னும் அன்பாக பார்த்துக்கலாம் இன்னும் அந்த நேரத்தை அதிகரித்து அவங்க கூட இருந்துக்கலாம் அப்படிதான் பண்ண முடியும் அவங்க பணக்கார ஒரு பெஸ்ட்டை தேடிட்டாங்க ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளால் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் பெரிய பணக்காரங்களாவோ இல்லை அந்த வசதி வாய்ப்புகளோடலாம் ஆகிட முடியாது நம்மளுடைய அந்த உயர்ந்த பொசிஷன் அப்படிங்கிறதே நம்மளுடைய கேரக்டர் தான் நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய ஹேபிட்ஸு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் நம் நம்மளை உயர்த்தி காட்டும் அதுதான் விலை பெற்றது நமக்கு அதுதான் நம்மளே பணக்காரங்களாக காட்டும் அதுதான் நம்மளுடைய சொத்து ஸோ அதனால் அவங்க இன்னொன்று தேடி போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாம் பண்ணி நம்மளை இழந்து அவங்களுக்கு அந்த சுவையை காட்டி இன்னொருத்தர் தேடி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம தான் உருவாக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் யாராக இருந்தாலுமே பையனும் சரி பொண்ணும் சரி ஸோ நீங்கள் எதையுமே பண்ணாமல் இருங்க அவங்க உங்களை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா எத்தனை பெஸ்ட்டு வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எதையுமே பண்ணாதீங்க காதலிங்க பேசுங்க பழகுங்க சந்தோஷமாக இருங்க பட் எல்லை மீறாமல் ரகசியத்தை காத்து நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கணும் ஒரு பிடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்க நம்மளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி உங்களால் வைக்க முடியும்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டு வந்தாலும் உண்மையாக காதலிக்கிறவங்க போகவே மாட்டாங்க ஆரம்பத்தில் எப்படி சுற்றி சுற்றி வந்தாங்களோ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை நினச்சி நினச்சி அவங்க எப்படியெல்லாம் நம்மளை ட்ரை பண்ணியிருப்பாங்க எப்படியெல்லாம் சுற்றி வந்திருப்பாங்க ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு பார்த்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி இப்போ சுற்றி வரணும் அப்படின்னா உங்கள் காதலை முழுசாக பண்ணுங்க மிகச்சரியாக பண்ணுங்க நல்லா நடத்தி விட உங்கள் பழக்க வழக்கங்களை சரியாக வச்சுக்கோங்க எல்லை மீறாமல் கேட்டதெல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படி அவங்க கேட்டதெல்லாம் நீங்கள் தான் அவங்க கூட இருப்பாங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வாங்க அதனால் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க இன்னொரு பெஸ்ட்டை தேடி போகிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு பூனைக்கு ஒரு நான்வெஜ்ஜோட ஒரு சுவையை நீங்கள் காட்டிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் எப்போல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் அது வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு வந்து வந்து இதை நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க வீட்டில் சேம்மா அதே தான் ஒரு சுவையை நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அது எதுவாக வேணா இருக்கட்டும் ஒரு கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஹக் பண்ணுறது எதுவோ இருக்கட்டும் காதல் இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது தான் பட் இதோடு நிறுத்திக்கலாம் ஒரு பெண்ணின் உண்மைத்தன்மை என்னங்கிறது உங்களுக்கு புரியும் ஒரு ஆணினுடைய கித்தும் வீரமும் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் அதில் நீங்கள் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் காதல் நீங்கள் நினைச்சபடி சக்ஸஸ் பண்ணும் நீங்கள் நீங்களாருங்க இருங்க யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்றாதிங்க அப்படி இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெஸ்ட்டு வந்தாலும் உங்களை விட்டுட்டு உங்களுடைய பேர் போகவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்